பொதுவாக பார்க்கலாம் சகோதரர்களே, இன்று அதிகமாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர் எப்போதும் தேஞ்ச ரெக்கார்டு போல் சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய வார்த்தை, டே அவனை பாடுறா ரெண்டு மாடி கட்டிட்டான்டா, டே அவனை பாடுறா சொந்த வீடு வாங்கிட்டான்டா, அவன் பாடுறா வெளிநாட்டில் இருக்கிறான், லண்டனில் இருக்கிறான், பாடுறா புது கார் வாங்கிட்டான், அவன் கூட படித்த வந்தான்டா நீ, நீ என்னடா தாடி சேவ் பண்ண மாட்டேன், சுன்னா சுன்னா குர்ஆன் தௌஹீதுன்னு பேசி கொண்டிருக்கிறேன். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும். இன்று பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சாலிஹான பிள்ளை என்றால் அவன் லண்டன்லேயே அமெரிக்காலேயே சம்பாரித்து தன் வாப்பா அம்மாவுக்கு கார்லேயே கூட்டு போகிறது, கார்லேயே வர்றது, இங்கனக்குள்ளார பார்த்தா ஷிர்க் செஞ்சிட்ருப்பான். தௌஹீதுனா என்னவென்றே தெரியாது, ஒரு வக்து கூடும் தொழுவதற்கு பள்ளிக்கு போவது கிடையாது. இதுவா சாலிஹான பிள்ளை? குப்பைக்கு சமானம் சகோதரர்களே. எவ்வளவுதான் பெற்றோருக்கு நலவு செய்தாலும் அவனிடம் தௌஹீத் இல்லை, அவனிடம் ஷிர்க் இருக்கிறது என்றால் அவன் துவா செய்தால் என்ன, செய்யவிட்டால் என்ன, அவன் லண்டனில் இருந்தால் என்ன, அமெரிக்காவில் இருந்தால் என்ன, எல்லாமே வேஸ்ட்டு தான். இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும் சகோதரர்களே, உறுதியாக இருக்க வேண்டும் மார்க்கத்தில். யார் என்ன சொன்னாலும் சரி, பெற்றோர்களே சொன்னாலும் சரி, சத்தியத்திலிருந்து சருகிவிடக்கூடாது. அவர்களுக்கு பணிவான முறையில் உபதேசம் தான் செய்ய வேண்டும். இந்த துன்யாவை பார்க்க வேண்டாம் சகோதரர்களே, அது உங்களை நிச்சயமாக ஏமாற்றிவிடும். தௌஹீதில் உறுதியாக இருங்கள், அல்லாஹுக்காக வாழுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை உங்களுக்கு தருவான். நம் ஹசன் அல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் இதை கூறுகிறார்கள், நிச்சயமாக சாலிஹான பிள்ளை என்பது ஹதீஸ்களில் வருகிறது, வலதுன் சாலிஹுன் எதுவும் லஹு, இறந்த பிறகு பின்தொடரும் நல்ல அமல்களில் முக்கியமான ஒன்று வலதுன் சாலி, சாலிஹான பிள்ளை அவன் பெற்றோருக்காக துவா செய்வது. மேலும் மறுமையில் எனக்கு இவ்வளவு தரஜா உயர்ந்தது, நான் அவ்வளவு அமல் செய்யவில்லை என்று சொல்லும் பொழுது உன் பிள்ளை உனக்காக செய்த துவா, இதுதான் சாலிஹான பிள்ளை. மாறாக அந்த நாட்டில் உட்காந்து கொண்டு இந்த நாட்டில் உட்காந்து கொண்டு வாழ்றது ஃபிர்ஆவுனை போல, ஆனால் மவுத்து வரணும்னு நினைக்கிறது மட்டும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் சஹாபாக்களுடைய மவுத்து அவருக்கு வர வேண்டும். எப்படி சகோதரர்களே, நிச்சயமாக ஞாபகத்தில் கொள்ளுங்கள், சிறந்த சகோதரன் உங்களுக்கு மன்னரையில் யார் என்றால் நீங்கள் செய்த சாலிஹான நல்ல அமல்கள். ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பார்ட்டிங்க, திருமணம் ஆகிட்ட பிறகு அட்வைஸ் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள், இங்கே வாப்பா உனக்கு பாரு இரண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதுங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும், வீடு வாசல் காணி வாங்கணும், என்ன செய்ய போகிற, இப்படியே இவ்வளோ நாள் சுன்னா சுன்னா தௌஹீதுன்னு என்ன செய்ய போகிற, பார் உன்னுடைய நண்பர்கள் எல்லாம் முன்னேறி விட்டார்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள் வரதட்சணை வாங்காமல் இமையான முறையில் திருமணம் செய்யக்கூடிய சகோதரருக்கு நான் என் பிள்ளையை திருமணம் செய்து கொடுத்துக்கிறேன், வாப்பா நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று. ரப்பனா லா துசிக் குலுபனா பாதஹித் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப், யா ரப்பே எங்களுக்கு ஹிதாயத் கொடுத்து விட்ட பிறகு எங்களை சருக செய்து விடாதே, எங்களை உறுதியாக வைப்பாயாக யா ரப்பே, இந்த இஸ்லாத்துடைய பாதையில் அப்படியே மரணம் வந்தாலும் அல்ஹம்துலில்லா, இது போன்று பேசும் மக்களை விட்டும் எங்களை தூரமாக்கி விடுவாயாக ரப்பே என்று கேளுங்கள்.